ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் தமிழ் அறிஞர்கள் தமிழ் துண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா வந்து கனக சுப்ரத்தினம். சரிங்களா, இயற்பெயர் சிறப்பு பெயர் வந்து எல்லார் பேரை பற்றி படிச்சுக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கேட்குறாங்க, எல்லா அறிஞர்களை பற்றி படிச்சுக்கோங்க. சிறப்பு பெயர் இயற்பெயர். சரிங்களா, பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கனக சுப்ரத்தினம். காலம் பாருங்கள், 29/4/1891 21/4/1964 வரை, கிட்டத்தட்ட அங்கே ஒரு 9 வருஷம், 73 வருஷம் வந்து இருந்திருக்காரு. சரிங்களா, 9 + 64 73 வருஷம் வந்து இருந்திருக்காரு. சரிங்களா, டோட்டலாக. சரிங்களா, ஊர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா, கனக சுப்ரத்தினம் இயர். சரிங்களா, இவங்களை பற்றி படிக்கும்போது இயரை படிச்சுக்கோங்க, பாரதியார் பாரதிதாசன் பற்றி படிக்கும்போது அவங்களோட இயர்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க டீப்பாகவே கேட்பாங்க. சரிங்களா, ஊர் பார்த்திங்கன்னா புதுச்சேரி. சிறப்பு பேர் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர். சரிங்களா, புரட்சி கவிஞர் பாவேந்தர் வந்து சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் வந்து நான் சொல்லிட்டேன், இயற்பெயர் சிறப்பு பெயர்லேருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. சரிங்களா, அதனால் பார்த்துக்கோங்க, இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கனக சுப்ரத்தினம், சிறப்பு பெயர் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர். சரிங்களா, பணி வந்து தமிழாசிரியர். சரிங்களா, தமிழாசிரியர். எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அலையின் சிறப்பு, குடும்ப விளக்கு. சரிங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டியன் பரிசு, அலையின் சிறப்பு, குடும்ப விளக்கு. சரிங்களா, இது மூணு பார்த்திங்கன்னா இது என்ன எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காரு கீழே பார்ப்போம். சரிங்களா, எழுதிய நூல்களில். சரிங்களா, இப்போ வந்து சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். PDFஓட லிங்க் வந்து, இந்த PDFஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்கும், போய் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சுப்பிரமணி பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். பாரதிதாசன் அப்படின்ட்டு எப்படி பேரை மாற்றவர்னு பார்த்தீங்கன்னா, மாற்றவர்னு பார்த்திங்கன்னா வந்து பாரதியார் மேலே கொண்ட பற்றினால் மாற்றுவார். அதே மாதிரி வந்து சுரதா, பாரதிதாசன் மேலே பற்று கொண்டனாலும் தன் பெயரை சுரதா சுப்ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவார். சரிங்களா, இதை நீங்கள் நான் வச்சுக்கணும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. குயில் என்னும் கவிதை வடிவில் ஒரு திங்கள் நாளிதழை நடத்தி வந்தார். திங்களி தலையை நடத்தி வந்தார். சரி, பார்த்தீங்கன்னா தெரியும், குயில் என்னும் கவிதை வடிவில் ஒரு திங்கள் இதழ். சரிங்களா, திங்கள் கிழமை திங்களும் இதழ் வரும். சரிங்களா, அதை நடத்தியிருக்கார். யாருன்னா குயில். குயில்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிதாசன். சரிங்களா, கரெக்டாக நான் வச்சுக்கணும். 1969 பாரதிதாசன் பிசிறந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது வந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஒன்று கேட்பாங்கன்னா வந்து பிசிறந்தையார் அப்படின்றது என்ன விதமான நூல்னு ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நாடக நூலாக, கவிதை நூலாக, அந்த மாதிரி கேட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இயரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா பாரதிதாசன்லேருந்து ஒரு கொஸ்டின் மினிமம் வரும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டு நல்லது. இயர்லாம் 1969. அதாவது பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்ராஸ் வந்து சென்னையாக மாறின அந்த இயர். சரிங்களா, மெட்ராஸ் அப்படின்றது சென்னையாக மாறு பார்த்திங்களா அந்த இது. சரிங்களா, தமிழ்நாடு மாறினது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1969 வந்து பார்த்திங்கன்னா பிரசந்தியா நாடகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. சிறந்த தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இவர் புதிதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழன்ப தமிழெங்கும் உயிருக்கு நேர். சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரிங்களா, PDF தரேன். இது வந்து என்ன, இது வந்து நம்ம PDF நான் தரேன். சரிங்களா, நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கலாம், இது யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழுக்கு அமுதென்ற பெயர் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழென்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் தனது எண்ணங்களை கவிதை, இசைப்பாடல், நாடகம், சிறுகதை, புதினம், கட்டுரை ஆகிய வடிவங்களில் வெளியிட்டார். சரிங்களா, பார்த்துக்கோங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காதம் தமிழன்ற சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும், லோகோ இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் PDF தான். சரிங்களா, அதனால் வந்து கவர்மெண்ட்டே நம்மளை கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து முக்கியமான பாயிண்ட்டு தான் கொடுப்பாங்க. சரிங்களா, அதனால் வந்து இதை ஃபுல்லாக அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா கொஸ்டின் வந்து அடிக்கடி இதுலேருந்து கேட்பாங்க. சரிங்களா, நான் PDF கீழே கொடுத்துறேன், டெலகிராமில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் போய் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் வந்து எங்கே இருக்குன்னு எல்லோரும் கேட்குறீங்க. டெலகிராம் வந்து போஸ்ட் வந்து அடிக்கடி போகிறனால இருக்காது. நீங்கள் வந்து லிங்க்ஸ்னு இருக்கும், லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்ஸ், ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து ஹோம் பேஜை முன்னாடியே பேஜில் பார்த்தா இருக்காது. இது நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன PDF இல்லை இல்லைன்ட்டு. நீங்கள் ஹோம் பேஜில் பார்க்காம அந்த ப்ரொஃபைல் அமுக்கிட்டு நீங்கள் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்,
அதிலவே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சோசியல் மேக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாகவே இருக்குது சரிங்களா. அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா வந்து போஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம அன்னைக்கு போஸ்ட் போட்டிருப்போம், இன்றைக்கி நீ வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு போட்ட போஸ்ட் இன்றைக்கி இருக்காது, ஏன்னா மேலே போயிருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அம்மையாச்சி நாடகம், உயிரின் இயற்கை, உரிமை கொண்டாட்டம், மா குயில். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து புக்கில் உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க, அது படைப்புகள் நூல்கள் மட்டும் புக்கில் உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதை ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, நிறையா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எது பழிப்பு, குயில், கடவுளை கண்டீர் சரிங்களா, நிறையா கொடுத்துருப்பாங்க. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் தேடி அந்த அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கற்பு காப்பியம், குயில், சத்தியமுத்துப்புலவர் நாடகம், நீலவண்ணம் புறப்பாடு, பிரசந்தியா நாடகம். ஏன்னா பிரசந்தியா நாடகம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாரி நிலையம், பெண்கள் விடுதலை, விடுதலை வேட்கை, வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும், வீட்டுக்கோழியும் காட்டுக்கோழியும், ரஸ்புட்டின் நாடகம் சரிங்களா. இதெல்லாம் வந்து நூல், நான் அது பிடிஎஃப் தரேன் சரிங்களா. ஏன்னா இப்போ உட்காந்து நம்ம ஃபுல்லாக இதை ஃபுல்லாக படிக்க முடியாது சரிங்களா. பிடிஎஃப் நான் தரேன் சரிங்களா, பார்த்துக்கோங்க. பிரசந்தியா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பிடிஎஃப் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபாலோ பண்ணி போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த லிங்க்ஸ் அப்படின்றதில் போய்ட்டு பாருங்கள் சரிங்களா, முன்னாடி பார்க்க வேணாம். பாரதிதாசன் நூல்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அகத்தியன் வீட்டு விட்ட அகத்தியன் விட்ட புதுக்கரடி சரிங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நூல்கள் வந்து புக்கில் உள்ள போது பார்த்துக்கோங்க சரிங்களா. மற்ற மேலே பார்த்தோம்னா அந்த பாயிண்ட்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நீங்கள் அந்த நூல்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏழைகள்னு சிரிக்கிறாங்க சரிங்களா, நிறையா இருக்குது. ஃபுல்லாக இதை உட்காந்து படிக்க வேணாம். இப்போ நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்தது பார்த்துங்க. அந்த இரண்ட வீடு நமக்கு என்ன இரண்ட வீடு புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அது மட்டும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அழகின் சிரிப்பு இருக்கும் சரிங்களா, அது மாதிரி புக்கில் உள்ளது மட்டும் இதை மட்டும் படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆ இது வேணாம். ஆ ஓகேங்களா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இவ்வளோலாம் வேணாம் சரிங்களா. இந்த குறிஞ்சி திட்டு இது அடிக்கடி கேட்டாங்க. குறிஞ்சி திட்டு வந்து யார் நூல்கள்ன்ட்டு, அதாவது புக்கில் உள்ளது மட்டும் தான் குறிஞ்சி திட்டுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அவங்க தெரியும் சரிங்களா. அதை படிச்சுக்கோங்க சரிங்களா, புக்கில் உள்ளது மட்டும் நூல்கள் படிச்சுக்கோங்க, மற்ற மேலே உள்ளதுலாம் அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சரிங்களா. தேனருவி ஓகே, அது இருக்குது புக்கில். நாள் மலர்கள் ஓகேங்களா, படித்த பெண்கள் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் எவ்வளோ நூல் இருக்குது பார்த்தீங்களா. பாண்டியன் பரிசு வருது பாருங்கள், புக்கில் உள்ளது இருக்குது பார்த்தீங்களா, அது பாண்டியன் பரிசு வருது பாருங்கள், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. தமிழியாக்கம் புக்கில் உள்ளது இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்களா. ஆ நிறையா இருக்குது, இவ்வளோ ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, நான் திரும்ப சொல்லிட்டேன், புக்கில் உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் வேணாம். பாரதிதாசன் நாடகங்கள், பாரதிதாசன் பாரதிதாசன் இப்போ பிசிறந்தியா, கடைசியில் வந்து பிசிறந்தியா சரிங்களா. தொடர்பு கேள்விகள் சரி, இப்போ இந்த இது பார்ப்போம். அது நூல்களில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நூல்கள் வந்து எழுபது ஃபுல்லாக எப்படி படிக்க முடியும், அவ்வளோ படிக்க தேவையில்ல, புக்கில் உள்ளதை மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா. தொடர்புடைய கேள்விகள், விழுதும் வேறும் என்ற பாடலின் ஆசிரியர், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா விழுதும் வேறும் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், திரள் என்பதன் பொருள் என்ன வலிமை, மறவார் என்பதன் பொருள் என்ன வீரர் சரிங்களா. திரள் என்பதன் பொருள் வந்து வலிமை, மறவார் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா வீரர். துளம்போல் சரி, தூளம்போல் துளம்போல் வளர்ந்துள்ள ஆலங்கிள்ளைக்கு தூண்கள் எவை. கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் லைட்டாக வராது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. விழுதுகள் சரிங்களா, பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் வகுத்தவர் யாருன்னா பாரதிதாசன் ஓகேங்களா. இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, விழுதும் வேறும் என்ற பழனாசிரியார்னா பாரதிதாசன். திரள் என்பதின் பொருள்னா, திரள்னா வலிமை, மறவார்னா வீரர். அடுத்து பார்த்திங்கன்னா துளம்போல் வளர்ந்துள்ள அப்படின்றது பார்த்திங்கன்னா விழுதுகள் சரிங்களா. பெரியாரின் பகுத்தறிவு பெரியாரோட பகுத்தறி சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா கவிதை வடிவில் வகுத்தவர் யாருன்னா பாரதிதாசன். அழகின் சிரிப்பின் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா. அவ்வளோதான் ஓகேங்களா, பாரதிதாசனை பற்றி அவ்வளோதான் சரிங்களா. பிடிஎஃப் தரேன் சரிங்களா, போய் டவுன்லோட் பண்ணிட்டு அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நான் சொன்னது என்னென்னா இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுக்கோ, இந்த நூலை மட்டும் இடையில மட்டும் அந்த நூல் நிறையா இருக்குது அது மட்டும் வேணாம், அது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருந்து படிச்சுக்கோங்க
எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்கில் உள்ளது மட்டும் படிச்சுக்கோம், மற்ற இதெல்லாம் வேணாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த அறிஞர்களை பற்றி நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனே வந்து வந்துடும், உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குவிஸ் மாதிரி போட்டுட்ருக்கோம். டெய்லி வந்து ஒரு 10-20 கொஸ்டின் வந்து நம்ம போடுவோம், அதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. அதுவும் இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்த அறிஞர்களை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.